ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். மறுபடியும் ஜெபம் டிவி மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கொரோனாவினுடைய தாக்கம் இன்றைக்கு முழு உலகத்தையும் பாதித்திருந்தாலும் கூட தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அநேக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் மறுபடியும் வாழ வைத்ததை நாங்கள் யாரும் மறைக்கவோ மறக்கவோ முடியாது. அவர் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. என கருமையானவர்களே, இன்றைக்கும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து சில வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து அதன் பின்பதாக ஒரு விண்ணப்ப குறிப்புக்காக நாம் மன்றாடும்படியாக ஜெபம் பண்ணும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் என்பதாக ஒரு நிமிடம் கண்களை இருந்த இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணிக் கொள்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் அந்த பாதபடியிலே நாம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாகவும் கடந்து வந்திருக்கிறோம். சத்திய ஆவியாகிய தெய்வமே, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்த வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையாகிய தெய்வம் எங்களோடு இடைப்பட வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களில் நாம் எங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அவற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வை எங்களுக்கு உண்டாக்கி நாம் அவற்றிலிருந்து விடுபட நாம் திருந்த எங்களை கிருபை பாராட்ட வரும்படியாக இந்த கரங்களுக்குள்ளாக முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தை எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த கர்மியானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு இன்றைக்கு இந்த நாள் அந்த காலங்களானது விடுமுறை காலங்கள் ஆயிருக்கின்றது. தொழில் நிமித்தமாக வீடுகளிலே அங்கே தொழில் செய்ய முடியாதபடிக்கு சட்டத்திட்டங்கள் வந்தபடினால் இன்றைக்கு வீடுகளில் இருக்கின்றோம். பாடசாலை மாணவர்களும் கூட பாடசாலையில் சென்று கல்வி கற்க முடியாதபடினால் வீடுகளிலே நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலப்பகுதியிலே அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்வார்கள், இதை செய்ய சொல்லி அல்லது இதை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் ஆலோசனையாக சொல்லுவார்கள். நம்முடைய ஆண்டவரும் அவருடைய வார்த்தையிலே ஓய்வு நாள் எனும் ஒரு நாளிலே நாம் எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை செய்யக்கூடாது என்ற சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறார். அதை எது என்று நாம் பார்த்து அந்த காரியங்களிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே இந்த ஓய்வு நாள் என்று பார்க்கிற பொழுது இந்த கருமையானவர்களே, யாத்திராகமும் 20:8 நாம் சற்று வாசிப்போம். ஆனால் அந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆண்டவர் 3 காரியங்களை இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஏன் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்க வேண்டும்? அந்த ஓய்வு நாள் இதனை குறிப்பிடுகிறது என்று பார்ப்போமானால், இந்த வானத்தையும் பூமியையும் மிருக ஜீவங்களையும் சகல காரியங்களையும் 6 நாளைக்குள்ளாகவே ஆண்டவர் படைத்து என்பதாக 7வது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அப்ப ஓய்வு நாள் யாருக்குரிய நாள்? ஆண்டவருக்குரிய ஒரு நாளாக கருதப்படுகிறது. அவர் இந்த 7வது நாளை ஆண்டவர் என்ன செய்தார்? அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதை யாத்திரா 20:11 நீங்கள் 11வது வசனத்தினுடைய கீழ்ப்போதியை பார்க்கிற பொழுது கர்த்தர் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பிடுகிறார். அவை ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமான அந்த நல்ல நாளில், அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன, எவற்றை செய்யக்கூடாது? நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுகிற பொழுது, நாம் அன்றைய நாளுக்குரிய அல்லது அதை செய்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என கருமையானவர்களே, இவற்றை சற்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நேராக கடந்து சென்று 58வது அதிகாரத்திலே கடைசி 2 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, 13வது வசனத்தையும் 14வது வசனத்தில் பார்க்கிற பொழுது, அந்த ஓய்வு நாளிலே
எவற்றை நாம் செய்யக்கூடாது, எவற்றை நாம் செய்ய வேண்டும், நாம் செய்வதனால் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அவை நாம் சற்றது வாசிக்க கேட்போமா? 14வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாள் அது என்னுடைய நாள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அது என்னுடைய நாள். நாம் நினைக்கலாம், அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட 6 நாட்கள் வேலை செய்து விட்டு 7வது நாளிலே ஓய்ந்திருந்து ஆலயத்துக்கு போகும் வீட்டிலே ஓய்ந்து விடுவார்கள், அல்லது தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டியவர்கள் வீட்டிலே ஓய்ந்து விடுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஓய்வு நாள் நமக்குரிய நாள் அல்ல. ஓய்ந்திருக்கிற அந்த ஆண்டவரை துதித்து கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகின்ற அவருக்குரிய நாளாக பரிசுத்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என்ன ஆண்டவர் விரும்புகிறார்? அந்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாத. இன்னைக்கு ஓய்வு நாள் என்று வருகிற பொழுது பல தடவைகளிலே சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? எமக்கு இஷ்டமானது எல்லாவற்றையும் செய்து கொண்டு வாழ்கிறோம். நாம் அவற்றியவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ, நினைக்கிறோமோ, தீர்மானிக்கிறோமோ, அவற்றை செய்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் நினைத்தபடி எங்களுடைய இஷ்டப்படி வாழ்வதற்காக ஆண்டவர் அந்த நாளை உண்டாக்கவில்லையாம். தன்னுடைய இஷ்டப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் குறிப்பிடுகிறார். உனக்கு இஷ்டமானது நீ செய்யாமலும் உன்னுடைய காலை விலக்கி, என்ன சொல்லுகிறார்? உனக்கு இஷ்டமானது நீ செய்யாத, உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும். பல தடவைகளிலே நாம் எங்களுடைய நினைப்பு கேட்ட வகையிலே, எங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற வகையிலே நாங்களே தீர்மானித்து ஆண்டவருடைய ஓய்வு நாளில் எங்கள் இஷ்டப்படி வாழ நாங்கள் நடக்கிறோம். என கருமையானவர்களே, ஆண்டவர் விரும்புகிறார் எங்களுடைய வழிகளின் படி நடப்பதற்கு அல்ல, தன்னுடைய வழிகளின் படி நடக்கும்படியாக விரும்புகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது, ஓய்வு நாளை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது, உண்மையாகவே சனிக்கிழமை ஒரு ஓய்வு நாள், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், சபத் டே சொல்வார்கள். அப்ப அந்த இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் எங்களுக்கு, இந்த ஐரோப்பிய தேசங்களில் வாழ்கிற எங்களுக்கு, நாட்டு சட்டத்தின் மூலமாக தீர்மானிக்கப்பட்ட ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். மத்திய கிழக்காசிய நாடுகளிலே அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள் என்பதனால் வெள்ளிக்கிழமைகளிலே ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் ஒன்று கூடி ஆராதிக்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எங்களுடைய வழிகளின்படி நாம் நடக்கக்கூடாதாம். என்ன, ஆண்டவர் சில வழிகளை நமக்கு வைத்திருக்கிறார், அவர் கற்பித்துக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வாழுகிற பொழுது அவர் ஜெப ஆலயங்களுக்கு சென்றார், வழக்கம் போல வளமையாக சென்றார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆலயத்துக்கு நிச்சயமாக கட்டாயமாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அது ஆண்டவருக்குரிய நாள். அந்த நாளில் எங்களுடைய இஷ்டப்படி நம்ம வாழக்கூடாதாம், எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழக்கூடாது. எங்களுடைய வசனம் சொல்லுகிறது, உன் சொந்த பேச்சை பேசாமல் இரு. இன்னைக்கு ஆகாதன சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்துக்கு கேடு விளைவிக்கிறதாய் மாறிவிடுகிறது, நல்ல ஒழுக்கத்தையே கெடுத்து விடுகிறதாய் மாறிவிடுகிறது. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத சொந்த பேச்சுக்களை கூட ஆண்டவர் கலைந்து விட்டு தேவையானதை பேசும்படியாக, பக்தி விருத்தியை உண்டாக்குகிற வார்த்தைகள் இருக்குமானால் அவற்றை பேசும்படியாக, அந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக தன்னுடைய வார்த்தைகளே எங்களை கற்றுக் கொடுக்கிறார். என கருமையானவர்களே, அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எவற்றை செய்ய வேண்டாமா? எங்களுடைய வழிகளின்படி நடக்கவும் வேண்டாமா? எங்களுடைய சொந்த பேச்சை பேசிக்கொண்டு இருக்கவும் வேண்டாமா? எங்களுடைய காலை விலக்கி எங்களுடைய இஷ்டப்படி வாழாமல் தேவன் தன்னுடைய பரிசுத்த வேதாகமத்திலே குறிப்பிட்ட காரியங்களை செய்யும்படியாக குறிப்பிடுகிறார். அப்போ இவற்றையெல்லாம் செய்யாமல் இருந்து எவற்றை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அதே வசனத்திலே அந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார். அது என்ன?
கர்த்தருடைய பரிசுத்தமான நாளை மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானா. ஆண்டவர் காரியத்தை குறிப்பிடுகிறார், இந்த ஓய்வு நாள் எங்களுக்குரிய நாள் அல்ல, ஆண்டவருக்கு உரிய நாள். அது ஆண்டவருடைய நாள் என்று நாம் நினைப்பது மாத்திரமல்ல, அந்த நாளை ஒரு மகிமை உள்ள ஒரு நாளாக, ஒரு சந்தோஷத்தின் ஒரு நாளாக, மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ண வேண்டுமா? எனக்கு அருமையானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற என்று நினைக்கிற பொழுது சில நேரங்களில் ஏன் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறதோ என்ற சஞ்சலங்களை ஏற்படுத்துவதாக பல வார்த்தைகளை கூறுகிறவர்களும் உண்டு. பல தொலைக்காட்சி நாடகங்களை பார்க்கிறவர்கள், பல தொடர் திரைக்கதைகளை பார்க்கிறவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறதுனால் அது ஒரு தடைபடுகிற காரியமாகவும் இருக்கின்றது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எல்லா நாளை பார்க்கிலும் அந்த ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளாக, அது கர்த்தருடைய நாள், அது பரிசுத்தமான நாள், அது மகிமை உள்ள நாள் என்று நாம் எண்ணி வாழ வேண்டுமா? எனக்கு அருமையானவர்களே, அவ்வாறாக நாம் எண்ணி வாழுகிற பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற மூன்று ஆசீர்வாதங்களை பார்ப்போமா? அடுத்த வசனத்தில் பார்க்கிற பொழுது, அப்பொழுது எப்பொழுது எவையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அவையெல்லாவற்றையும் நாங்கள் செய்யாமல், எவற்றையெல்லாம் செய்யும்படியாக ஆண்டவர் சொன்னாரோ அவற்றையெல்லாம் நாம் செய்கிற பொழுது, அப்பொழுது என்ன சொல்லுகிறார், கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். ஆண்டவருடைய மன மகிழ்ச்சி எங்களை தேடி கடந்து வரும் அருமையானவர்களே, இவற்றை நாம் செய்கிற பொழுது மனதில் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் சமாதானத்தையும் குடும்பத்தில் நிம்மதியையும் உண்டாக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேகர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் தேடி எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள், அதனால் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் பெற்றுக் கொள்ளாமல் வாழுகிறார்கள். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற இந்த காரியங்களை செய்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில மனதில் ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் உண்டாக்குறார், மனதில் ஒரு நிம்மதியை, சந்தோஷத்தை, ஒரு பூரிப்பை ஆண்டவர் எங்களுக்கு உண்டாக்குகிறாரா? இரண்டாவது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை எதிரி இருக்கும்படி பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இவற்றை நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், மனதில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது மாத்திரமல்ல, பூமியின் உயர்ந்த இடங்களில எங்களை உட்கார பண்ணி எங்களை ஆசீர்வதித்து எங்களை அழகுபடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன, இந்த வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் உருவாக்கின தெய்வம், அவ்வாண்ட வழிகளே இந்த பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்து ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பூமியின் உயர்ந்த இடங்களில நான் உங்களை உட்கார பண்ணுவேன் சொல்லி. மூன்றாவது ஆண்டவர் தலைவர் ஆசீர்வாதம் என்ன, யாக்கோபுடைய தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை போஷிப்பேன். அப்படின்னா என்ன, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அல்ல, ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் அல்ல, யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தினால் அல்ல, யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தால், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ யாக்கோபு ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் குறிப்பிடுகிறார், யாக்கோபை நாம் சென்று திரும்பி பார்க்கிற பொழுது என்ன செய்தார், அவருடைய பேருடைய அர்த்தமே காலை வாரி விடுகிறவன், காலை வாரி விடுகிறவன் என்று அர்த்தமுடைய ஒரு மனிதனாக, ஒரு பேர் அர்த்தமுடையவனாக பிறந்த பொழுதிலும் வாழ்க்கையில அவற்றைத்தான் அந்த மனிதன் செய்தான். ஒரு ஏமாற்றுக்காரனாக புத்திர சுவீகாரத்தை கூலி கொடுத்து ஏமாற்றின ஒரு மனிதனாகத்தான் எங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவரோடும் மனிதரோடும் போராடி ஜெயங்கண்ட ஒரு மனிதனாக, ஜெயம் பெற்ற ஒரு மனிதனாக ஆண்டவரே அவனுடைய பெயரை மாற்றுகிறார். யாக்கோபை இஸ்ரவேலாக ஆசீர்வதித்து இன்றைக்கும் அந்த பெயரை உச்சரிக்கத்தக்க வகையிலே இஸ்ரவேல் 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 நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக் கொண்டே நாங்கள் பார்க்கிறோம். அவன் நம்மாய் ஆண்டவரங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உயர்ந்த இடங்களில் எங்கள் உட்காரம் பண்ணி யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார், நம்மை அவர் சொல்லுகிறார் அந்த 14வது வசனத்திலே, ஆண்டவரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய் என்று சொன்ன தெய்வம், நிச்சயமாகவே நாம் அந்த காரியங்களை செய்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையில
அளவுக்கு அதிகமான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்முடைய ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறான கருமையானவர்களே. ஆகவே இந்த நல்ல நாளை நாம் நினைக்க வேண்டும். ஓய்வு நாள் ஆண்டவருக்கு உரிய நாள். ஆகவேதான் யாத்திராகும் 20:8 சொல்லுகின்றது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசிரிக்க வேண்டும். ஓய்வு நாளை நினைப்பது மாத்திரமல்ல, மூன்று காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்புபடுகிறது. பரிசுத்தமாய் அந்த நாளை நாம் ஆசிரிக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அவரே சொல்லுகிறார், நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுக்கு எல்லா முற்றிலும் பரிசுத்தமாய் வாழுங்கள். அசுத்தம் உள்ள தெய்வத்தை அந்த நாளில் நாங்கள் பரிசுத்தமாய் சென்று ஆசரித்தால் மாத்திரமே தான் எங்களுடைய ஆராதனைகளை, நன்றி பலிகளை, நமஸ்காரங்களை ஆண்டவராலும் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளக்கூடும். இரண்டாவது, ஆசரிக்கும்படியாக சொல்லுகிறார். ஓய்வு நாளை ஆசரிக்கும் சொல்லுகிற பொழுது கொண்டாட்டமாக அது மனமகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள், ஆரவாரத்தின் நாள், ஒரு ஆர்ப்பரிப்பின் நாள் என்று நாம் கொண்டாடுகிறவர்களாய் வாழ வேண்டும் என கருமையானவர்களே. மூன்றாவது, நினைப்பாயாக. ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு செல்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அவர் நம்ம கற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாம் நமது ஞாபகத்தில் வைத்து நாம் நினைத்து நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் தன்னுடைய நிறைவான ஆசீர்வாதங்களினால் எங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்க எங்கள் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது இருக்கிற நிலைமைகள் பரவாயில்லை. ஏனென்றால் ஆலயத்தை சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாத நிலைமை. ஆனால் ஆகவே நாம் வீட்டில் இருந்து ஆராதிக்கிறோம். இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு பின்பதாக நாம் தொடர்ந்து வீடுகளில் இருக்காத வண்ணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஆலயத்தை சென்று ஆலயத்துக்கு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனமாக நாங்களும் பிறகு நாட்களிலே தொடர்ந்து ஆலயத்துக்கு சென்று செல்வது மாத்திரமல்ல, அந்த நாளை ஒரு மகிமை உள்ள நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக எண்ணி வாழுகிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவன் நிறைவாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் என கருமையானவர்களே. இந்த நல்ல நாளிலும் நாம் ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த சுவிட்சர்லாந்து தேசத்திலே கிட்டத்தட்ட 500 முன்பதாக சுவிங்லி என்னும் ஒரு தேவ மனிதன் மூலமாக ஆண்டவர் பெரிதான எழுப்புதலை இந்த தேசத்தில் உண்டாக்கினார் என கருமையானவர்களே. ஆனால் இப்பொழுது அநேக சபைகள் மூடப்பட்டு கொண்டு வருகிறது, அநேக ஆலயங்கள் மூடப்பட்டு வேறு வேறு காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கவலையான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் இந்த இடத்துல முன்வைக்கின்ற ஒரு விண்ணப்ப குறிப்பை நான் முன்வைக்கின்றேன். நாம் ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவர் ஒரு பெரிதான ஒரு எழுப்புதலை மறுபடியும் இந்த சுவிட்சர்லாந்து தேசத்தில் உண்டாக்கி வரும்படியாக, ஆண்டவர் அறிந்து பின்வாங்கி போன பிள்ளைகள் மறுபடியும் தேவ சமூகத்தை தேடி வந்து ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் உண்டாக்க வரும்படியாகவும், ஆண்டவர் அறியாமல் வாழுகின்ற பிள்ளைகள் கூட மறுபடியும் ஆண்டவர் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் உண்டாக்க வரும்படியாகவும் கிட்டத்தட்ட 55,000 எங்களுடைய தமிழ் பேசுகின்ற மக்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் ஒருமனப்பட்டவளாய் இந்த விண்ணப்பத்தை காட்சியோம் பண்ணிக் கொள்வோமா. எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, தர்மியான நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஓய்வு நாளிலே நாம் எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்ற காரியங்களை கற்பித்தது மாத்திரமல்லப்பா, அந்த நாளில் நாம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிற பொழுது பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களையும் அது பிரசுத்தமான வேதாகமத்தங்களை காண்பித்திருக்கிறீங்க சுவாமி. இந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு இந்த தேசத்தில் வாழுகிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதோ எல்லா தடைகளும் நாசனாய இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நிர்மூலமாக வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மறுபடியும் இந்த சுவிட்சர்லாந்து தேசம் ஒரு எழுப்புதலை பார்க்கட்டும் ஆண்டவரே, நன்மைகளை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற காரியங்களை செய்கிற தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே, நீங்கள் அளவிருக்கிற காரியங்கள் இந்த தேசங்களில் இருந்து இந்த தேசத்தில் இருந்து முற்று முழுதாக நீங்க வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களை அறிந்து பின்வாங்கின பிள்ளைகள் மறுபடியும் உங்களை தேடி வருவார்களாக, உங்களை அறியாமல் வாழுகிற பிள்ளைகள் மறுபடியும் உங்களை அறிந்து கொள்ளக்கூடியதான கிருபைகளை உண்டாக்க வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானங்களையும் நிம்மதியையும் உண்டாக்க வரும்படியாக நாங்கள்
ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை மறுபடியும் ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபித்து ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் சாமி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. பெத்தேல் எவாஞ்சலிக்கல் சபையின் சார்பாகவும், சுவிட்சர்லாந்து ஊழியர்கள் சுவாசிய பிள்ளைகள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சாமி நிறைவாய் உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக, ஆமென். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.